முதல்ல ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கட்சி கட்சியாக இருந்தது. அவங்க போனதுக்கப்புறம் ரெண்டு பேர் கூத்தாடிங்க மாதிரி இந்த குரங்குக்கு அப்போ கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நீ பெரியனா நான் பெரியனான்னு பார்த்துட்டு நம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மோதல் காரணமாக பலர் இருதரப்பிலும் மாறி மாறி தாவி வரும் நிலையில் இனிமேல் அதிமுக கட்சியில் இருந்தால் தங்களின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குரியதாகிவிடும் என பாஜக திமுக உள்ளிட்ட கட்சிகளில் இணைந்து வருகின்றனர். இப்படியாக கட்சி தாவும் நிர்வாகிகள் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அந்த கட்சி மாறுறாங்க அப்படின்னாக்கா அரசியல் சரியில்லைன்னு தான் அர்த்தம். சீமானண்ணன் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நல்லபடியாக செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி மக்களோட பொருளாதாரம் ரொம்ப அடிபட்டு கிடக்கு. அவங்க வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் ஏடிஎம்கே இதுக்கப்புறம் எந்திரிக்க முடியும். ஏன்னா என்றைக்கு அம்மா எக்ஸ்பைர்ட் ஆனாங்களோ அன்னையோட முடிஞ்சு ஏடிஎம்கேவுடைய ஸ்டோரி, ஏடிஎம்கேவுடைய ஃபவுண்டேஷன் எல்லாமே முடிஞ்சு. எடப்பாடி கொண்டு வராருன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அரசியல்ன்ற பட்சத்தில் அவரும் அதுக்கேற்றாப்பில் அவங்களும் அதுக்கேற்றாப்பில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நடுவில் ஓபிஎஸ் வெளியில் வந்திருக்காரு. உட்கட்சி புசல் நிறையா இருக்குது. டிஎம்கேலே இருக்கிறது தான் உட்கட்சி புசல் இருக்கிறது தான். ஏடிஎம்கே அடுத்து வளரணும் அப்புடின்னா ரெண்டு பேரும் ஒன்று சேரணும். அவ்வளோ நிர்வாகிகள் போவாங்க வருவாங்க, அது நடக்கிறதா, அது ஒன்றும் பண்ண முடியாது. கூகா சொல்வோம் பாஜக போனார் டிஎம்கேலேருந்து, மறுபடியும் டிஎம்கே வந்துட்டார். இதுமாரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது, அதுமாரி நிறைய பேர் போவாங்க வருவாங்க. கோவை செல்வராஜ் இப்போ போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நேத்தோ என்னமோ நீ காலையிலேயே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். கோவை செல்வராஜ் மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்புடின்னா இப்போ டிடிவி இவங்க சசிகலா அம்மா எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அகைன் இங்கிட்ட இந்த பக்கம் வரதான் போகிறாரு. மேபி பார்க்கலாம். ஐ திங்க் 2024 வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் அலைன்ஸ்னால் ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கிற எல்லோரும் அலைன்ஸ் ஆகி பிஜேபி அலைன்ஸ் ஆகி இதே கேன் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கட்சி கட்சியாக இருந்தது. அவங்க போனதுக்கப்புறம் ரெண்டு பேர் கூத்தாடிங்க மாதிரி இந்த குரங்குக்கு அப்போ கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நீ பெரியனா நான் பெரியனான்னு பார்த்துட்டு இவங்க வந்து கட்சியை ஒன்றுமே இல்லாத ஆகிட்டாங்க. இனிமேல் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகி இவங்க கட்சியை நடத்துவாங்களான்றது வந்து சந்தேகமாக இருக்குது. அதனால தான் அவங்க வந்து அவங்கவுங்க வேறு வேறு கட்சிக்கு போயிட்டுருக்காங்க. அவங்கவுங்களுக்கு 10 ரூபா கிடைக்கணும். ஓபிஎஸ் ஆகட்டும் இபிஎஸ் ஆகட்டும் இவங்களும் வந்து கட்சியை நடத்துறதுக்கு 10 பைசா கிடைக்கணும்ன்ட்டு தான். அப்புறம் நான் கட்சியை நடத்துகிறேன் கட்சியை நடத்துகிறேன் அப்புறம் என்ன பண்ணுறது? இல்லை கருத்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இவங்க உருப்படியாக ஒழுங்காக இருந்தாங்கன்னா ஒழுங்காக இருக்கும் கட்சி. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சத்தாங்கன்னா ஆல்ரெடி பிஜேபிக்கு இவங்க வந்து கூஜா தூக்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க இனிமேல்? திருப்பி வந்தால் திருப்பியும் கட்சியை நடத்துகிறாங்கன்னா திருப்பியும் பிஜேபிக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ண போகிறோம். அதை தான் நிர்வாகிங்க பண்ணுறாங்க. அதில் ஒன்றுமே தப்பு கிடையாது. ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. பிஜேபிக்கு போகிறதுனால அதனால் அவங்க எந்த பக்கம் போக முடியும்னா பிஜேபி பக்கம் போகிறாங்க. அதான் முறை. ஏன்னா எந்த பக்கம் ஏடிஎம்கே பக்கம் சப்போர்ட்டும் இல்லை, ஓபிஎஸ் பக்கம் சப்போர்ட்டும் இல்லை. ரெண்டு பக்கம் எது வரணும்னா பிஜேபிக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் வர மாதிரி தெரியுது. அவ்வளோதான் என்னுடைய கருத்து. அலையன்ஸ் பார்ட்டி தானுங்க ஆல்ரெடி. ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி வந்து அலையன்ஸ் பார்ட்டி தானே. அது கண்டிப்பாக அது அவங்களோட தான் சேரும். அது எந்த மாற்றமும் கிடையாது. யார் வந்தாலுமே மக்களுக்கு ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்கவுங்க ஒப்பீனியனு அவங்கவுங்க அவங்கவுங்க சம்பாதிக்கிறது தான் இருக்கிறாங்களே ஒழிய மக்களுக்கோ நாட்டுக்கோ எதுவுமே செய்கிறதுக்கு இல்லை. அவங்கவுங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஜம்ப் ஆகிறதுக்கு தான் இருக்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய கருத்து. மக்களுக்குன்னு ஒன்றும் செய்ய மக்களுக்குன்னு ஒன்றும் செய்ய மாட்டுறாங்களே, அதுதானே மெயினு. பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டவங்க மட்டும்தான் போவாங்க. கரெக்ட், அதே தான். அதே மாதிரி தான்மா பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு தான் போகிறாங்க. இங்கேருந்து 8 மந்திரி போனாங்க பாருங்க ஏடிஎம்லேருந்து. அந்த 8 பேரும் மந்திரி ஆகிக்கிறாங்க. எல்லாம் ஏடிஎம்லேருந்து போனவங்க தான் அவங்களாம். அந்த 8 பேர்லாம் மந்திரி பதவியே கிடையாது. ஒன்றாச்சா அடுத்த எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்க்கு தான் கண்டிப்பாக வரும். பார்ட்டி சீட்டு கன்ஃபார்மாக வரும். என்னுடைய கருத்து ஓபிஎஸ் தான் கன்ஃபார்மாக. 100க்கு 100 ஓபிஎஸ் தான் தேவை எனக்கு. நான் ஏடிஎம்கில் இருக்கிறேன். ஓபிஎஸ் தான் ஓடணும். அவர் அவர் என்ன பண்ணாலும் அவர் ஓபிஎஸ் தான் நல்லபடியாக இருக்கணும். அவர் தான் ஓடணும். இவர் டேக்டா ஜெயலலிதா ஆஃப்டர் ஏடிஎம்கே யூ வாண்ட் டு ஓபிஎஸ் இஸ் கம்மிங். இப்போ எதிர்கட்சி ரெண்டு பேருமே அப்போசிட் பார்ட்டி தான். நான் வந்து காசு கொடுத்தா இப்படியும் போகலாம் மாறி வரலாம் அப்படி தான். கட்சின்றது அவங்க பழைய கட்சினா அவங்க ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா இப்படி தான் கட்சி போகணுன்றது இது பண்ணாங்க. இப்போ வந்து இவங்க வந்து மாற்றி காசுக்காக வேண்டி மாறலாம். அது ஓபிஎஸ் வந்து அந்தளவுக்கு ஆதரவு கிடையாது. பழனிசாமி கொஞ்சம் இருக்குது.
அதனால் வந்து அவங்க வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயின்னு இருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. திமுகவில் போனால் கொஞ்சம் வெயிட் ஆகிடலாம், கொஞ்சம் வேல்யூ இருக்கும், அதுக்கோசம் திமுகவில் போகிறாங்க. சண்டை போட்டுக்கிறது அது நல்லதில்லை, ஆனால் டிஎம்கே கட்சியில் நல்லபடியாக எல்லாம் பண்ணின்னு இருக்கிறாங்க, எந்த விதமான மாற்றம் இல்லை. நான் லேடிஸ் பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுருக்காங்க, போக்குவரத்து வசதி நல்லா இருக்குது, ரோட்டில் தண்ணி நிற்காமல் காவாகள் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, தண்ணி எல்லாம் எந்த பிரச்சனை இல்லை, போக்குவரத்துக்கு எல்லாம் கிளியராக இருக்குது. அதை பற்றி ஒன்றும் இது இல்லை, அவங்க நல்லபடியாக தான் பண்ணுறாங்க. டிஎம்கே ஓகே, அவங்களுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. ஒற்றுமை இருந்தால் அவங்க ஏன் வேறு கட்சிக்கு போக போகிறாங்க, தெரியுதா? இவங்களுக்குள்ளே வந்து ஒரு இதுவே பிடிப்பே கிடையாது. இவங்க நீ பெரியவனா நான் பெரியவனான்னு தான் இருக்காங்களே, கண்டி கட்சி எப்படி வளர்க்கணும்ன்ட்டு இவங்களுக்கு தெரியல. இவங்க மட்டும் இது பண்ணால் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிற கட்சி ஆளுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க வேறு கட்சிக்கு தான் தாவுவாங்க. என்னோடய கருத்து என்னென்னா, அம்மா கட்சி தாங்க்கா. அவங்க அம்மா இருந்த வரைக்கும் எல்லாம் என்னையே நல்லா இருந்துச்சு. இப்போ அம்மா இல்லை, இந்த ஸ்டாலின் வந்ததால் தான் இந்த ரொம்ப பிரச்சனை சண்டை. இந்த கெஞ்சா வைக்கிறது, மாத்திரை போகிறது, எல்லாம் சண்டையும் ஆகுது. போலீஸ்காரன் கூட காசு குத்தி இதாகுது, எல்லாமே ரொம்ப ஆகுது. சண்டை எச்சரவு, பைக்கில் சுற்றுறானுங்க, வெட்டு கொடுத்து சண்டை, ரொம்ப சாவு, எல்லாமே ஆகுது. அம்மா கட்சி திருப்பி வந்தால் தான் இந்த நாடே நல்லாயிருக்கும், இந்த சென்னையே நல்லாயிருக்கும். கட்சி தாவுவது என்பது அவரவரின் விருப்பமாக இருந்தாலும் கொள்கை கோட்பாடெல்லாம் எங்கே போனது என்பதுதான் மக்களின் கருத்தாக உள்ளது. மீண்டும் மக்களின் மனசாட்சியில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் வினோத்துடன் நான் உங்கள் நெல்லை சுபா. நன்றி, வணக்கம்.